மேத்யூஸ் கூட வந்திருந்த ஃபாதர் ஜோல் அவங்களை கண்ட்ரோல் பண்ணாரு. அதுக்கு எல்லாரும் முன்னாடி மார்க்கெட்ல அசிங்கப்பட்டிருக்கீங்கல்ல. ஏய், மேத்யூஸ் ஒரு ஜென்டில்மேன்ரா. பாட்டியையும் ஃபாதரையும் சண்டை போட விட்டுட்டு நாங்கள் போட்டில் ஏறிட்டோம். டேய், உன்னை சொல்லட்டுமா, 15 வருஷம் கழிச்சு அப்பா ஒரு சிகரெட் பிடிச்சார். நீங்களா? அந்த மேத்யூஸ் அரை மணி நேரத்துக்குள்ள 4 சிகரெட்டை முடிச்சிட்டாரு. He is a very good smoker. அந்த மேத்யூஸுக்கு ஒரு சந்தேகம். அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். என்னப்பா, உன் மனசுல அந்த பொண்ணு இன்னும் இருக்காளா? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? உனக்கும் ரியாவுக்கும் இடையில இருக்கிறது ஆக்சுவலா ஒரு ஈகோ ப்ராப்ளம். அது சரியான மறுபடியும் நான் சொன்னேன் இல்லையா, அது வெறும் இன்ஃபாக்சுவேஷன் மட்டும் தான். இனிமே அந்த சாப்டர் க்ளோஸ். ஏய், பாத்தியா பாத்தியா பாத்தியா, கோவம் வருது பாத்தியா கண்ணா. குடிக்கிறது நிறுத்துறதுக்காக மருந்து சாப்பிடுறாங்க. குடிகாரனோட மனசும் தோத்த காதலனோட மனசும் ஒரே மாதிரி தான். என்ன சொன்னாலும் காம்ப்ரமைஸ் ஆகாது. தென் ஃப்ரஸ்ட்ரேஷன், கோபம். மனசுங்கிறது ஒரு பட்டம் மாதிரி. நாம அதை கண்ட்ரோல் பண்ணலனா எங்கேயோ போயிடும். என் மனசு ஸ்ட்ராங் பா. ரொசாரியோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. ப்ராஜெக்ட் டைரக்டருடைய போஸ்ட். உடனே ஜாயின் பண்ணும். நிஜமாவா? சூப்பர்ரா. அப்பாவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சுரா. சிங்க குட்டி. இப்பவே வீட்டுக்கு போய் 2 ரவுண்ட் கேரம் சொல்லலாம். டன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் இப்ப வந்துறேன். ஒரு பையனோட 3-4 நாள் ஒன்னா இருந்துட்டு வந்த பொண்ணு நீ. ஏதாவது நடந்திருந்தா? நாங்க பெட் ஷேர் பண்ணிக்கிட்டோமா இல்லையானதான் தெரியணும். அப்பாவையும் கூப்பிடுங்க, ப்ராமிஸ் பண்ணி சொல்லிடுறேன். சொந்த பொண்ணு மேலேயே நம்பிக்கை இல்லாத அம்மா, வேற யாரும் நம்ப போறீங்களோ தெரியல. என்ன சூசன், இது சின்ன ஒரு தப்பு, அதையும் கிளியர் பண்ணிட்டால. அப்படி இருக்கிறப்போ அவ ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்ட மாதிரி கேள்வி கேட்கறது தப்பு தானே? என்ன இருந்தாலும் நீ அவளோட அம்மா தானே? ரியா, இந்த டச்சையெல்லாம் கொச்சையா பார்க்க கூடாது. நாம மத்தவங்க கிட்ட சொல்ல போற பெரிய பெரிய விஷயங்களை கூட ஒரு சிம்பிள் டச்ல கம்யூனிகேட் பண்ண முடியும். ரெண்டு பேரும் தொடும்போது இந்த உலகத்தையே மறந்துடுவாங்கன்னு கேள்விப்பட்டதுல. சி, இதுல நிறைய டச்சஸ்லாம் இருக்கு. ஐ கேன் டச் யூ ஆஸ் எ ஃபாதர். இட்ஸ் ஃபுல் ஆஃப் பேரண்டல் அஃபெக்ஷன். தி டச் கேன் பி பிரதர்லி ஆர் ஈவன் ஃப்ரெண்ட்லி, யூ நோ, ஆர் ஈவன் ஆஸ் எ லவர். சரியா, ஒவ்வொருத்த தொடுறதுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. இதுல எந்த ஃபீலிங்கோட தொடறோன்றதா ரொம்ப. ஸ்டாப் இட். வாட்? நான் என்ன இங்க ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கேன்? ஃபுல் மே. ஹே, என்னாச்சு? எனிதிங் ராங்? எவ்ரிதிங் இஸ் ராங். கம் ஆன் கார்த்திக். கார்த்திக், ஐ திங்க் யூ ஆர் இன் எ பேட் மூட். நான் பாத்துக்கறேன். ரிலாக்ஸ். ஓகே गर्ल्स, லெட்ஸ் ஸ்டார்ட். ரெடியா? கார்த்திக். Did you get the sketches? One second. சீக்கிரம் கொண்டு வா. Thank you.
சாப்பிடு. நோ. எவ்ரிதிங் 50-50. நோ. இந்தா. நீ கேட்டது எங்க இருக்க? புது டிசைன்ஸ் அனுப்ப சொன்னல? நான் சென்ட் பண்ணிட்டேன், வரலையா? இதுவா? இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கலாம்ல? மைக்கேல், we need a dress code. That's a wonderful idea. Come again? I'm talking about Karthik. Karthik? Girls order grooming பண்ணும்போது கார்த்திக் கொஞ்சம் டீசன்ட்டா Dress பண்ண சொல்லுங்க. அவன எதுவும் போடாம இருக்கானா? Just one knicker. அதையாவது போட்டிருக்கான்ல. பிரியா, you know this guy? No. Don't know? Renowned filmmaker Shyam Prasad. என்னோட நல்ல ஃப்ரெண்டு. இவர் ஷூட்டிங் டைம்ல எப்பவுமே ட்ரௌசர் தான் போட்டிருப்பாரு. See, it's all about comfort. ஒருத்தருக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவங்க போட்டுக்கிறாங்க. And you come out. Not my face. Here, down. Look down. See? நானும் ட்ரௌசர் தான் போட்டிருக்கேன். So what's the big deal? Nothing. பிரியா, உனக்கு வேணும்னா நாளையில இருந்து நீ எப்படி வா. எனக்கு ப்ராப்ளம் இல்லை. Hey, listen. இனி இந்த மாதிரி சில்லி கம்ப்ளைண்ட்ஸுக்காக நீ டோரை திறந்து உள்ள வந்தா அப்புறம் எல்லாருக்குமே ட்ரௌசர் தான். இந்த பொண்ணுக்கு ட்ரௌசர் மேல அப்படி என்னப்பா காண்டு? As I know the truth, I'm giving you the warning. அந்த கார்த்திக் கொஞ்சம் சரியில்லை. வாட்? ஊர்ல ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். மூணு நாளைக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் திரும்ப வந்தாங்க. ஓ ரியலி? அப்ப அந்த பொண்ணு தான் சரி. அந்த பொண்ணு ரொம்ப பாவம், அவளை ட்ராப் பண்ணிட்டான். நல்லவேளை அவளுக்கு எதுவுமே நடக்கல. எங்க பாரு, மூணு நாள் ஒன்னா இருந்திருக்காங்க. அது கார்த்திக் மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் பையன் கூட சான்ஸே இல்ல. சத்தியமா போடி, சத்தியமா. ஹலோ, வாட் ஹேப்பன்? ட்ரீமிங்? Come, let's have coffee. Coffee? Come. No. No? No. Namma pola. Amma. Vaanga, vaanga. Surprise visit ah irukku. Aama, aama. Seri, ukkarunga. Achu, edhukku idella? Idhu veetla senjathu. Adhuvum specially ungalukkaga senjathu. Kitchen-a clean pannittu dhaan senjen. பலகாரங்களுக்கு சுத்தகுதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா சான்ஸ் கிடைச்சா மீன் கூட சாப்பிடுவாங்க. அப்படியா? என்னோட ஹஸ்பண்ட் கல்கட்டால இருந்தார். அங்க எல்லா பிராமின்ஸும் மீன் சாப்பிடுவா. அப்படியே எனக்கும் பழகிடுத்து. கல்கட்டால மீனை ஜலபுஷ்பம்னு சொல்லுவாங்க. அது நல்லதுதான். நாங்க இங்க வந்ததும் அம்மா எங்களை பயங்கரமா திட்டுவாங்கன்னு நான் நினைச்சேன். அந்த மேட்டர் அன்னைக்கே முடிஞ்சு போயிடுது. பிரியா வரலையா? வீட்டுல கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களோட அவ போட்டிங் போயிருக்கா. நாங்க இங்க ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம். பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்றதானே பேரண்ட்ஸ்க்கு சந்தோஷம். ஓ, நல்லதுதான். அப்ப ரியாவுக்கு கல்யாணம் கன்ஃபார்ம்னு சொல்லுங்க. ஆமா, ரொம்ப நல்ல விஷயம். பையன் பிரான்ஸ்ல இருக்கான், ஆங்காலஜிஸ்ட். முடிவு பண்ணதும் உங்களுக்கு முதல்ல சொல்லலாம்னு நினைச்சேன். பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கோ இல்லையோ? அவளுக்கு தனிப்பட்ட அபிப்பிராயம் எதுவும் இல்ல. எங்களையே ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டா. ஓ, நல்ல விஷயம் தானே. எல்லா காரியத்துக்கும் நீங்க தான் கூட இருக்கணும். இத நீங்க சொல்லணுமா? எல்லா காரியத்துக்கும் நாங்க கூட இருப்போம். தேங்க் யூ சார். ஆனதோ எல்லாருக்கும் காஃபி கொடுங்க. இதோ கொண்டு வந்துடுறேன்.
மறந்துட்டு நிக்காம கொஞ்சம் உள்ள வரீங்களா? அவர் ரொமான்டிக்கா பேசிட்டு போட்டு நீங்க வாங்கப்பா. அக்கா, உன் போன்ல உங்ககிட்ட என்ன சொன்னாரு தெரிஞ்சுக்கணுமா? ஓகே, நாலு கேள்வி நாலு பதில். எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? 6 மணிக்கு. உன்னோட ஃபேவரட் ஃபுட் என்ன? நூடுல்ஸ். உன்னோட செருப்போட சைஸ் என்ன? 6. எத்தனை மணிக்கு தூங்குவ? தூக்கம் வரும்போது. பிரான்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படின்னு சொல்லு. அப்பா எனக்கு கண்டுபிடிச்சிருக்க ஒரு பீன். என்னக்கா இதெல்லாம்?